ராத்திரி சமயத்துல நாலு ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நிஷாச்சரி இப்போ ஒரு அழகான பொண்ணோட ரூபத்துல அந்த நாலு பேரோட எதிரில் நின்னுக்கிட்டு இருந்தா. அவ அவங்க எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தா. ஆனா சுனில் மட்டும் நிஷாச்சரிய உத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவளோட மூளையில ஏதோ நடக்குதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அட, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு. சரியா சொன்ன, எனக்கு ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மோகினிக்கு நமக்கு என்ன பிடிக்கும்னு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போலயே. மோகினி சிரிச்சிட்டு இருந்தா. சுனில் இன்னமும் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தான். உங்க வயிறு நிறையற வரைக்கும் சாப்பிடுங்க, அப்புறம் நீங்க எல்லாம் போய் நிம்மதியா தூங்குங்க. ஏன்னா யாருக்கு தெரியும் நாளை என்பது இருக்குமோ இருக்காதோ. இதை கேட்டு சுனில் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இதை கேட்டு அந்த நாலு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தாகூர் சார், நாங்க இங்க வந்தப்போ நீங்க வயசானவரா இருப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே யங்கா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. நதாஷா சொன்னதை கேட்டு சுனில் லேசா சிரிச்சான். ஆனா நிஷாச்சரியோட கண்கள் சிகப்பா மாறிடுச்சு. நாலு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க அவங்களோட ரூம்ஸ்க்கு போயிட்டாங்க. நதாஷா தன்னோட ரூம் கதவை திறந்ததுமே திடீர்னு அவளோட ரூம் லைட்ஸ் எல்லாம் அணைஞ்சிடுச்சு. நாலாம் பக்கமும் இருட்டா இருந்தது. அவளுக்கு தன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டது. நதாஷா ரொம்பவே பயந்துட்டா. அப்போதான் திடீர்னு நிஷாச்சரி அவ எதிரில் வந்து நின்னுட்டா. அப்புறம் அடுத்த நொடியிலேயே அவ நதாஷாவோட தலையை அவளோட உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துட்டா. அவளோட சத்தமான கதறல் அவளோட தொண்டையிலேயே நின்று போயிடுச்சு. ஆரியன் தூங்க தான் போய்கிட்டு இருந்தான். அப்போதான் அவன் அந்த இடத்துல ஒரு பேகை பார்த்தான். அது நதாஷாவோட பேகு தான். நதாஷாவோட பேக் அவனோட ரூம்லேயும் அவனோட பேக் நதாஷாவோட ரூம்லேயும் இருக்குன்னு அவனுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. ஆரியன் பேகை எடுத்துக்கிட்டு நதாஷாவோட ரூமுக்கு வந்தான். அங்கே இருக்கிற விஷயத்த பார்த்து அவன் அதிர்ச்சி அடைஞ்சான். அங்கே நதாஷாவோட உடம்பு தரையில் விழுந்திருக்கிறத பார்த்தான். அப்புறம் அவளோட தலை இன்னொரு இடத்துல இருந்தது. அவளோட ரத்தம் தரையில் இருந்தது. அந்த ரத்தத்தை அங்கேயே பக்கத்துலேயே உட்காந்துருந்த ஒரு பயங்கரமான பேய் ரசிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருந்தது. அவன் உடனே அங்கேருந்து ஓட முயற்சி செஞ்சான். ஆனால் அப்போ தான் திடீர்னு நிஷாச்சரி அவன் எதிரில் வந்தா. அப்படி எப்படி உன்னை விட்டுருவேன்? உன்னோட ரத்தத்தை இன்னும் குடிக்கவே இல்லையே. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிம்மதியா உன்னோட ரத்தத்தை குடிக்க நினைச்சேன். ஆனா நீ சாகரத்துக்கு ரொம்பவே அவசரப்படுற போல, அதனாலதான் நீயாவே இங்க வந்துட்ட. என்ன பண்ண, என்ன இதுக்கு நீ கொல்ல நினைக்கிற? ஏன்னா மனுஷ ரத்தத்தை குடிச்சா எனக்கு சக்தி கிடைக்கும். நான் ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவளா மாறிக்கிட்டே வந்தேன். என்னோட சக்தி தினம் தினமும் கூடிக்கிட்டே போகுது. உங்க நாலு பேரையும் கொன்னுட்டு நான் சுதந்திரத்தை அடைஞ்சிடுவேன். அப்புறம் யாராலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. உங்களை கொன்னதுக்கு அப்புறம் நான் சுனில கூட கொன்னுடுவேன். நீ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? எனக்கு எனக்கு ஒன்னும் புரியல. நீ புரிஞ்சுக்க தேவையில்ல, சாவறதுக்கு ரெடி ஆயிரு. இப்படி சொல்லிட்டு நிஷாச்சரி ஆரியனோட நெஞ்சுக்குள்ள அவளோட நகங்களை சொருவிட்டா. அப்புறம் ஆரியனோட கழுத்தை கடிச்சுக்கிட்டே இருந்தா. சில நொடிகள்லயே நிஷாச்சரி ஆரியனோட ரத்தத்தை சொட்டு சொட்டா உறிஞ்சு குடிச்சிட்டா. அப்புறம் ஆரியனோட உயிர் இல்லாத உடம்பு கீழே விழுந்துருச்சு. ராகுல் அப்பதான் தூங்கிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு யாரோ அவன் மேல உக்காந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ராகுல் தன்னோட கண்களை திறந்ததுமே அவனோட நெஞ்சில யாரோ பயங்கரமான ஒரு பொம்பளை உக்காந்துருக்கிறத பார்த்தான். அவ ராகுல பயங்கரமா பாத்துக்கிட்டு இருந்தா. ராகுல் உடனே சத்தமா கத்திட்டான். நான் உன்னோட சாவு. உன்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ரத்தம் எவ்வளோ ருசியா இருக்குன்னு உனக்கு தெரியாது.
இப்போ உன்னோட முறை. உன்னோட ரத்தமும் உன் ஃப்ரெண்ட்ஸோட ரத்தம் மாதிரியே ருசியா இருக்கா இல்லையான்னு நான் பாக்கறேன். என்னாச்சு இங்க ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன பண்ண? நிஷாச்சரி மறுநிமிஷத்திலேயே ராகுல கூட நதாஷா அப்புறம் ஆரியனை எப்படி கொன்னாலோ அப்படியே கொன்னுட்டா. ராகுலோட உயிர் இல்லாத உடம்பு கூட அப்படியே கீழே விழுந்துருச்சு. அவனோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை கூட நிஷாச்சரி குடிச்சிட்டா. ராகுல் ஆரியன் அப்புறம் நதாஷாவை கொன்னதுக்கப்புறம் நிஷாச்சரி ஷில்பாவோட ரூம்க்கு வந்தா. ஆனால் அங்கே பார்த்தா ஷில்பா அவளோட ரூமில் காணவே காணோம். சுனில் தன்னோட ரூமில் அங்கே இங்கேன்னு பயத்தில் நடந்துக்கிட்டு இருந்தான். அவன் அந்த நாலு பேரை பற்றியே யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருந்தான். அதோடவே அவனோட மூளையில் இன்னொரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருந்தது. அதாவது நிஷாச்சரி தனக்கு மட்டும்தான் இவ்வளோ நாள் தென்பட்டுட்டு இருந்தா. ஆனால் ஏன் திடீர்னு ஒரு அழகான ரூபத்தை எடுத்துக்கிட்டு அந்த நாலு பேர் முன்னாடி ஏன் வந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு யாரோ அவனோட ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டது. அவன் அந்த ரூம் கதவை திறந்ததுமே அங்கே பார்த்தா ஷில்பா அவனோட எதிரில் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. அவள் ரொம்பவே மெலிசான ஒரு கருப்பு நைட்டியை போட்டுக்கிட்டு இருந்தா. அவள் போட்டுக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸில் ஷில்பா ரொம்பவே அழகாக இருந்தா. அதோடவே ஷில்பா சுனிலை ரொம்பவே வித்தியாசமான கண்ணோட்டத்தோட பார்க்கறத கவனிச்சான். தாகூர் சார், என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா? என்ன இப்படியே வெளியில நிக்க வச்சு ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? இப்படி சொல்லிட்டு ஷில்பா அவளாவே ரூம்குள்ள வந்துட்டா. சுனில் உடனே ரூம் கதவை மூடிட்டான். திடீர்னு அவனுக்கு நிஷாச்சரியோட ஞாபகம் வந்தது. நீ என்னோட ரூமுக்கு எதுக்கு வந்திருக்க? விஷயம் என்னன்னா தாகூர் சார், நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுமே எனக்கே தெரியாம நான் உங்களோட காதல்ல விழுந்துட்டேன். அப்புறம் நான் டைனிங் டேபிளில் உட்காந்தப்போ நீங்களும் என்ன யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இப்படி சொல்லிட்டு ஷில்பா தாகூரோட கையை பிடிச்சிட்டா. ரொம்ப வருஷமா எந்த பொண்ணோட ஸ்பர்சையும் இல்லாததால சுனிலுக்கும் ஏதோ மாதிரி இருந்தது. அவன் இப்படி செய்யறதால நிஷாச்சரி ரொம்பவே கோவப்பட போறான்ற விஷயம் கூட அவனுக்கு ஞாபகமே இல்லை. சுனில் ஷில்பாவை கட்டி அணைச்சிக்கிட்டதுமே அந்த இடத்துக்கு நிஷாச்சரி உடனே வந்துட்டா. அவ ஷில்பாவையும் சுனிலையும் ரொம்பவே கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தா. சுனில் உடனே ஷில்பாவை தள்ளி விட்டுட்டு இப்படி சொன்னான். விட்டுரு, இவ ஒண்ணுமே பண்ணல, அவளுக்கு பதிலா நீ என்ன வேணாலும் கொன்று. உன்னோட இந்த கோரிக்கைய கூட நான் சீக்கிரமா தீர்த்து வைப்பேன். அதுக்கு முன்னாடி இவளோட ரத்தத்தையும் குடிச்சிடுறேன். நிஷாச்சரி ரொம்பவே கோவமா ஷில்பாவையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் சுனில் மட்டும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தான். ஏன்னா நிஷாச்சரியோட இந்த பயங்கரமான ரூபத்தை பார்த்தும் கூட ஷில்பா கொஞ்சம் கூட பயப்படலை. அவள் நிஷாச்சரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? நான் உன்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸையும் பயங்கரமா கொன்னு போட்டு வந்திருக்கேன். இப்போ உன்னோட முறை. நான் உன்னோட ரத்தத்தை குடிச்சதுமே நான் சுதந்திரத்தை அடைஞ்சிடுவேன். நிஷாச்சரி ரொம்பவே கோபமா ஷில்பா கிட்ட வந்து அவ தன்னோட கையால ஷில்பாவை ரொம்பவே பலமா தள்ளி விட்டுட்டா. ஆனா இது என்ன, நிஷாச்சரி இப்படி செஞ்சதுமே அவ ஒரு பல்லி மாதிரி செவத்துக்கு ஒட்டிக்கிட்டா. அவ முதல் தடவையா ரொம்பவே பயந்து போயிருந்தா. இதை பார்த்து சுனில் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். இப்போ அதே ஷாக் நிஷாச்சரியோட கண்கள்லையும் இருந்தது. ஆனா ஷில்பா மட்டும் ரொம்பவே விசித்திரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இது கண்டிப்பா உன்னோட வேலையாதான் இருக்கணும். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ யாரோ மந்திரவாதியோட உதவி எடுத்திருக்க. வாங்க என் கூட, நான் உங்களை இவகிட்ட இருந்து விடுவிக்கிறேன். இல்லனா அவ உங்களையும் கொன்னுடுவா. ரொம்ப யோசிக்காதீங்க. என்ன நம்புங்க, வாங்க என் கூட. இன்னைக்கு அமாவாசை, இவளால் கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. சுனில் ஏற்கனவே நிஷாச்சரியால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால அவன் எதுவுமே யோசிக்காமல் ஷில்பாவோடையே போயிட்டான்.